இறைவனுடைய அருளால் நமக்கு நோய் நிவாரணங்களும் வாழ்க்கை தெளிவுகளும் நிறைவாக ஏற்படட்டும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், யோகா மற்றும் அக்குபங்சர் சிகிச்சை முறைகள், ஆங்கில மருத்துவம் என நிறைய மருத்துவ முறைகளை நாம் அறிவோம். எப்போது நமக்கு ஒரு மருத்துவத்தின் உதவி தேவைப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்வியலின் அடிப்படை அம்சங்களில் தவறுகள் நேரும்போது தான். வாழ்வியலின் அடிப்படையான அம்சங்கள் என்ன? உணவு, ஓய்வு, தூக்கம், இனப்பெருக்கம், உழைப்பு, பொருளாதாரம், உறவுகள், கழிவு வெளியேற்றம், இவைகளெல்லாம் தான். இவைகளில் தவறுகள் நேரும்போது தான் நமக்கு ஒரு மருத்துவம் தேவைப்படுகிறது. ஆனால் வாழ்வியலின் அடிப்படை அம்சங்களான மேற்சொன்னவைகளில் நாம் நிறைவை அடையும் போது என்ன நடக்கும்? ஆன்மீகத்திற்கான கதவுகள் நமக்காக திறக்கும். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம், வாழ்வியலிலிருந்து தவறும் போது மருத்துவம் தேவைப்படுகிறது, வாழ்வியலில் நிறைவை அடையும் போது அங்கே ஆன்மீகத்திற்கான வாய்ப்பு உருவாகின்றது. ஆன்மீகம் என்பது என்ன? பொருள் கடந்த மறைவான தன்மைகளை பற்றிய உணர்தலும் அறிதலுமே ஆன்மீகமாகும். பஞ்சபூத சக்திகள், மனம், உயிர், பிரபஞ்சம், படைப்பாளன், மறுமை வாழ்வு என வாழ்வின் மறைவான தன்மைகளை அறியாமல் உணராமல் ஒரு மனித வாழ்வு எப்படி முழுமையை அடைய முடியும்? ஆக ஆன்மீகம் என்பது வாழ்வின் உயர்நிலைகளுக்கான பயணமாக இருக்கின்றது. இருக்கட்டும், நம்முடைய வாழ்வின் ஆன்மீக நிலை என்ன? நமக்கான ஆன்மீக பயணத்தை நாம் துவங்கிவிட்டோமா? அல்லது வாழ்வியல் அம்சங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு உடல் தொந்தரவுகளுடனும் மன அழுத்தங்களுடனும் நாம் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சரியான மருத்துவ முறையை கொண்டு அவற்றிலிருந்து நாம் குணமடைந்து கொள்ள வேண்டும், சுகமடைந்து கொள்ள வேண்டும். அதுவும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மருத்துவ முறையானது அந்த மருத்துவ முறைக்குள்ளேயே நம்மை பிடித்து வைத்து சுழல வைத்து விடக்கூடாது. இதில் நாம் ஒவ்வொருவருமே கவனமாக இருக்க வேண்டும். அடிப்படையில் நம்முடைய கவன சிதறல்கள், புரிதலின்மைகள், பொறுமையின்மை, கோபம், பெருமை, பொறாமை, பயம் போன்ற மன அடிப்படையிலான காரணங்களே நம்முடைய வாழ்வியல் அம்சங்களில் தவறுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து ஒரு மருத்துவ முறைக்கு செல்லும் அளவுக்கு நம்மை தாழ்த்தி விடுகின்றன. ஒரு நல்ல மருத்துவ முறை என்பது நாம் செய்த வாழ்வியல் தவறுகளுக்கு காரணமான அந்த மன ரீதியான அம்சங்களை பற்றிய சரியான மீட்டெடுப்பு வழிகாட்டுதல்களை வழங்கி, பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவ நுட்பங்களை பயன்படுத்தி, அதாவது உணவுகள் மூலமும் பயிற்சிகள் மூலமும் இன்ன பிற இயற்கை வழிமுறைகளின் மூலமும் நம்மை நம்முடைய நோய்களிலிருந்து மீட்டு தர வேண்டும். அதாவது முன்னரே சொன்னபடி வாழ்நாள் முழுக்கவே நாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று மருத்துவத்திற்குள்ளேயே நம்மை பிடித்து வைத்து கொள்ளாமல் நம்மை மீண்டும் வாழ்வியலை நோக்கி உயர்த்தி அதில் நிறைவை அடைய உதவக்கூடியதாக ஒரு மருத்துவம் இருக்க வேண்டும். எனவே நாம் மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும் நிலையில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளே நமக்கான பக்க விளைவுகள் இல்லாத நோய் நிவாரணத்தையும் நிறைவான வாழ்வியலையும் இன்னும் அதனுடைய அடுத்த உயர்நிலையான ஆன்மீகத்தையும் தீர்மானிப்பதாக இருக்கும். இந்த இடத்தில் தியான சிகிச்சை என்ற நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுய மருத்துவ செயல்முறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மருத்துவ முறைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்வியல் தவறுகளை நாமே உணர்ந்து கொண்டும் அதனை மிக உறுதியாக திருத்தி கொண்டும் நமக்கான நோய் நிவாரணங்களை அடைந்து கொள்வது என்பது மிகவும் அர்த்தம் மிகுந்த ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருக்கும். நமக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் அந்த நோயை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஒரு இரசாயன மருந்தை உட்கொண்டு அதனை நீக்கிக் கொள்வது என்பது அனைவருக்கும் எளிதானது. ஆனால் சுகமாக இருந்து கொண்டிருந்த நமக்கு அந்த நோய் ஏன் வந்தது, அதன் வேர் என்ன என்ற ஒரு உள்நிலை தேடலை, ஒரு சுய விசாரணையை நாம் மேற்கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான புரிதல்கள் பெரும் வாழ்வியல் ஞானங்களுக்கான விதையாக நமக்குள் அமையும். நமக்கு ஏற்படும் நோயும் துன்பமும் நமக்கான ஒரு வாழ்வியல் செய்தி, நாம் உணர வேண்டிய ஒரு கருத்தை தாங்கியதாக இருக்கும். அதனை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சிக்காமல் நோய்களை உடனே நீக்கிக் கொள்வது என்பது நமக்கு ஒரு வகையில் நஷ்டம்தான். காரணம், அந்த நோய் நிவாரண செயல்கள் நம்முடைய உடல் என்னும் அமானிதத்தில் சேதாரங்களை ஏற்படுத்தக்கூடியவை. மேலும் முக்கியமாக அவைகள் தற்காலிக நிவாரணங்களை. எனவே நோய்களை, துன்பங்களை பற்றிய சுய விசாரணை என்பது நாம் அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கிய செயலாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் நடக்கும் நன்மைகளை விட
சோதனைகளும் துன்பங்களுமே நமக்கு பக்குவத்தை வழங்கி, நம்முடைய சிந்தனைகளை வலிமையாக்கி, தீமைகளை விளக்கி நன்மைகளின் பக்கம் நெருங்குவதற்கான, அதாவது படைப்பாளனை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது போன்ற அணுகுமுறைகளே நம்முடைய வாழ்வியல் அம்சங்களை முழுமையாக நிறைவு செய்து நம்முடைய ஆன்மீக பயணங்களுக்கான மிக உறுதியான அடித்தளத்தை அமைக்கும். இது போன்ற சுய விசாரணைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் சில வழிகாட்டல்கள் நமக்கு தேவைப்படலாம். நம்முடைய உள்நிலையில் என்ன இருக்கின்றது, மனம் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகின்றது, அதன் தன்மைகள் என்ன, அதனை எப்படி கையாள்வது, நமக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன, மனதிற்கும் பஞ்சபூத சக்தி அமைப்பிற்குமான தொடர்புகள் என்ன, உடலில் மனமும் பஞ்சபூத சக்தி அமைப்புகளும் எப்படி தங்களுடைய ஆளுமைகளை செலுத்துகின்றன, அவற்றில் தவறுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் என்னவாக இருக்கும், அவற்றை எப்படியெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும் போன்ற சில முக்கியமான மற்றும் அடிப்படை புரிதல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக தியான சிகிச்சை என்ற பெயரில் பல வகுப்புகளை நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடம் ஆரம்பித்த இந்த செயல்கள் எல்லாம் இறைவனருளால் இப்போது வரை நல்ல முறையில் நிறைவாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் இது பல மேன்மைகளை அடைந்து சிறக்க வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கின்றது. நம்முடைய நல்ல விருப்பங்களை இறைவன் பொருந்திக் கொள்ளட்டும். அனைத்தும் அனைவருக்கும் நன்மையாக அமையட்டும்.